நிலத்தில் ஒரு 15 அடி ஆழம் கீழே இருக்கக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாமே நம்ம எப்போ ஜீவாமிர்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ நிலத்தில் இருக்கக்கூடிய மண்புழுக்கள்லாம் என்ன பண்ணுதுங்க, மேலே வரும். அப்படி மேலே வரும்போது அந்த நுண்ணூட்ட சத்துக்களை எடுத்துகிட்டு வந்து பயிருக்கு பக்கத்தில் கொடுக்குது. ஆனால் அந்த பயிர்கள் வந்து அந்த நுண்ணூட்ட சத்துக்களை நேரடியாக எடுத்துக்க முடியாது. அதை வந்து பயிர்கள் எடுத்துக்கிற விதத்தில் மாற்றி கொடுக்குற வேலையை தான் இந்த ஜீவாமிர்தத்தில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் பண்ணுது. இந்த ஜீவாமிர்தத்துக்கு தேவையான பொருள் என்னெல்லாம் பார்த்துடலாம். இரநூறு லிட்டரு கொள்ளளவு கொண்ட ஒரு ட்ரம்மு, அதில் வந்து ஒரு 180 லிட்டரு தண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணி வந்து குளோரின் கலக்காத தண்ணியாக இருக்கணும், குளோரின் கலக்காத தண்ணியாக இருக்கணும். ரன்னிங் வாட்டர், அதாவது ஏற்கனவே ரொம்ப நாள் பிடிச்சி வச்சுருந்த தண்ணியாக இல்லாமல் ரன்னிங் வாட்டர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, மோட்ரு போடுறப்போ நம்ம எடுக்கிற வாட்டராக நீங்கள் பயன்படுத்திருக்கலாம். ரொம்ப நாள் தேக்கி வச்சுருந்தோன்னா அதில் ஆக்சிஜன் அளவு கம்மியாக இருக்கும், அதனால் ரன்னிங் வாட்டர் நம்ம ஒரு 180 லிட்டர் எடுத்துக்கலாம். அதில் வந்து சாணம் 10 கிலோ, இந்த 10 கிலோ சாணத்தை நம்ம வந்து ஒரு அன்னக்குடையில், ஒரு பெரிய அன்னக்குடையில் வந்து மொத்தமாக கரைச்சி அதில் இருக்கக்கூடிய வைக்கப்பிள்ளை எல்லாமே எடுத்துகிட்டு இட்லி மாவு மாதிரி கரைச்சி அந்த ட்ரம்மில் ஊற்றிடுறோம். ஸோ நாட்டு மாட்டு சாணம் 10 கிலோ, காளமாடு இருந்ததுன்னா நாட்டு மாட்டு சாணம் 50%, காளமாட்டு சாணம் 50% எடுத்துக்கலாம். இல்லை வெறும் பசுமாட்டு சாணம் மட்டும் பயன்படுத்தலாம், ஆனால் காளமாட்டு சாணம் மட்டும் தனியாக பயன்படுத்தக்கூடாது, சரிங்களா? அடுத்தது கோமியம் 5-10 லிட்டர், குறைந்தது 5 லிட்டர், அதிக அளவாக 10 லிட்டர் எடுத்துக்கலாம். கோமியம் எவ்வளோ பழசாக இருக்கோ அவ்வளோ நல்லது, சாணம் எவ்வளோ புதியதோ அவ்வளோ நல்லது. அடுத்தது நாட்டு சர்க்கரை, ரசாயனம் கலக்காத நாட்டு சர்க்கரை 1 கிலோ. அடுத்தது வந்து பயறு மாவு, இருவித்திலை இலை தாவரத்தோட, இருவித இலை தாவரம்னு சொல்லுவோம், இருவித்திலை தாவரத்தோட பயறு மாவு 1 கிலோ. அது வந்து கொள்ளு, ஒரு விதையை உடச்சோன்னா ரெண்டாக வருது இல்லைங்களா, இருவித்திலை தாவரம்னு சொல்லுவாங்க. கொள்ளு, தட்டைப்பயிறு, உளுந்து, துவரை, பட்டாணி, கொண்டக்கடலை, இந்த மாதிரி ஏதோ ஒரு பயிரோட மாவு வந்து 1 கிலோ. நம்ம நிலத்தோட மண் வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம், நம்ம நிலத்தோட மண் ஒரு கைப்பிடி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கே ரசாயனம் கம்மியாக பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த நிலத்தோட மண், பொதுவாக வந்து வரப்பு ஓரங்களில் வந்து நம்ம மண்ணை எடுத்து இப்படி மேல் மண் ஒரு கைப்பிடி எடுத்து நம்ம கலந்துக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒன்றா கலந்து எப்படி சுத்தணுங்க, வலது உரமாக எவ்வளோ நேரம் சுத்தணும், 1 நிமிஷம் சுத்தணும். எவ்வளோ நாள் வச்சுருக்கணும், 48 மணி நேரம் வச்சுருக்கணும். காலை மாலை 2 வேளையும் கலக்கி விடணும். எந்த மாதிரி இடத்துல இருக்கணும், குளிர்ச்சியான ஒரு இடமா இருக்கணும், நல்லா முழுமையான நல்லா இருக்கணும், வெயில் படக்கூடாது, மழை தண்ணி படக்கூடாது, அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம 48 மணி நேரம் வச்சுருக்குறோம். காலை மாலை 2 வேளையும் வலது பக்கமாக கடிகார திசையில் வந்து 1 நிமிடம் கலக்கி விடணும். 3வது நாள் பயன்படுத்தலாம், அதிலிருந்து 7 நாள் வரைக்கும் வச்சுருக்கலாம். 7 நாள் வச்சுருக்குறோன்னா என்ன பண்ணணுங்க, டெய்லி காலை மாலை 2 வேளையும் கலக்கி விடணும், சரிங்களா? நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி தயாரிச்சோன்னா 24 மணி நேரம் கழித்து 2வது நாள் எப்படி இருக்குங்க, இட்லி மாவு மாதிரி பொங்கி வர ஆரம்பிச்சிடும். 3வது நாள் 4வது நாள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புளிச்ச வாசம் வர ஆரம்பிச்சு. முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா பொங்கி இருக்கும், பொங்கி இருந்தாலே உங்களுக்கு தயாராயிருக்குன்னு அர்த்தம். இது வந்து காலையிலயும் மாலையிலயும் கலக்கும் கண்டிப்பா. இது நாளைக்கு வந்தா புளிச்ச சுமல் வரும். வாங்க, இது இன்னைக்கு எத்தனை நாள் குளிர்ச்சியா இருக்கும் அவ்வளவு நல்லா தயாரா வரணும்.
அந்த குழி வந்ததும் அப்படியே விட்டுருங்களா ஒரு நிமிஷத்துக்கு. ஒரு நிமிஷம் சுத்துங்க, அந்த குழி நடுவில் வந்துடும். ஆ அப்படியே விட்டுருவோம். நான் வரதா வருதுல்ல, அந்த வந்துருச்சு பாருங்க. நாளைக்கு இங்கே எவ்வளோ இருந்தாலே குளிச்ச சும்மா வருது.